ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு பேர், ஆக்சுவலாக ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சி ப்ரோக்ராம் அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆக்சுவலாக டியூட்டோரியல் பண்ணுறதை விட சைட் பை சைடாக வந்து எக்ஸசைஸும் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணிக்கேன்னா, ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கேன் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமுக்கு. இதில் வந்து நான் நிறைய எக்ஸசைஸ் வந்து செஞ்சுருப்பேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து சிக்கு மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, டேட்டா டைப்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். டேட்டா டைப்ஸும் டிஃபர் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ப்ரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சியில் வந்து நம்ம ப்ரிண்ட்அஃப் யூஸ் பண்ணோன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் அதுக்கு பதிலாக சி அவுட் யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் டிஃபர் ஆகுமே தவிர லாஜிக்கில் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்வர்ஷன் ஃப்ரம் ஃபாரன்ஹீட் டு சென்டிகிரேட் டு ஃபாரன்ஹீட்டோட கன்வர்ஷனை வந்து எப்படி வந்து ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் முக்கியம். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபாரன்ஹீட் டு சென்டிகிரேட் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இந்த செகண்ட் ஒன் சென்டிகிரேட் டு ஃபாரன்ஹீட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் வந்து உங்களால் லேர்ன் பண்ண முடியும் நிறையா. சரி, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஹிண்ட் கொடுத்துருக்கேன். சி இஸ் ஈக்குவல் டு 5/7 இன்ட்டு எஃப் மைனஸ் 32. எஃப் அப்படின்றத வந்து இன்புட் யூசர்கிட்ட வந்து நம்ம கெட் பண்ணோம். ஃபாரன்ஹீட்டை கெட் பண்ணிவிட்டு சென்டிகிரேட்டை அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராமுக்கு போகலாமா? ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமில் நான் மெயின் ஃபங்க்ஷன் மெயின் மேக்ஸிமம் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து டெசிமலில் தான் இருக்கும். அதனால் நான் என்ன ஃப்ளோட் டேட்டா டைப் எடுத்துக்கிறேன். ஃபாரன்ஹீட்டு தான் இன்புட்டாக வாங்க போகிறோம். சென்டிகிரேடும் நமக்கு இருக்குது, அதனால் ஓகேவா? நான் கேபிடேட்டரில் சி கொடுத்துட்டேன். ப்ரிண்ட்அப் யூசர்ட்டு வந்து கெட் பண்ணும் என்டர் ஃபாரன்ஹீட் வேல்யூ. ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் எஃப் கமா அட்ரஸ் ஆஃப் எஃப். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் போட போகிறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு அதுதான் ப்ராசஸ் ஆகும். இன்டூ அங்கே இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே எஃப் மைனஸ் 32. இப்போ கேல்குலேட் ஆகிடும். இந்த ரிசல்ட்டு எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த சியை நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸ்லாஷன் ரிசல்ட்டஸ் போடலாம். சென்டிகிரேடஸ் பர்சன்டேஜ் எஃப் கமா ஆன்சர் இதில் இருக்குது, சியில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுற ஃபாரன்ஹீட் எவ்வளோ? ஃபாரன்ஹீட்டு ஜீரோ ரிட்டர்ன் பண்ணுது. எதுக்கு ஜீரோ ரிட்டர்ன் பண்ணுது? 102 மைனஸ் 32 5/7 கரெக்டாக கொடுத்துருக்கேனா? ஓகே, இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ வந்து இப்போ பார்த்திங்கன்னா 113 நான் கொடுக்குறேன்னா 00 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ வந்து ஃப்ளோட் வேல்யூ. ஆனால் இது டிவைட் பண்ணுறது, இது மைனஸ் பண்ணுறது ஃப்ரம் இன்டீஜர்லேருந்து இதெல்லாம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்குற அந்த 5 வந்து டெசிமலாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா நம்பர்ஸும் ஃப்ளோட் நம்பர்ஸ் தான். ஸோ ஈஸியாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி பண்ணும். ஸோ 113 ஃபாரன்ஹீட் கொடுத்தேன்னா 45 சென்டிகிரேட்டில் 45 சென்டிகிரேட் வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சென்டிகிரேட் டு ஃபாரன்ஹீட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.